வணக்கம். இன்றைய தொகுப்பில் நாம் கடல்வாழ் உயிரினங்களின் மிகவும் ரசிக்கத்தக்க அழகான சுறுசுறுப்பான விலங்கினமான டால்பின்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். டால்பின்களை தமிழில் ஓங்கில்கள் என்று அழைக்கின்றனர். இவை கடலில் வாழ்கின்ற மிகவும் விரும்பத்தக்க ஒரு பாலூட்டி இனமாகும். இவைகள் மிகவும் அரிதான, நம்ப முடியாத ஆற்றல் உடையதும் திறமை உடையதும் மற்றும் மனிதர்களை கவரும் திறனுடையதுமாக இருப்பதால் மக்களின் மனம் கவர்ந்த ஒரு கடல் உயிரினமாக கருதப்படுகிறது. ஆங்கிலத்தில் டால்பின்கள் என்று அழைக்கப்படும் ஓங்கில்கள் அதிசயமிக்க பல அரிய சுவாரஸ்யமான குணங்கள் கொண்டது. இவைகள் பல அரிய திறமைகளையும் பண்புகளையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. ஓங்கில்கள் மிகுந்த புத்தியும் கூர்ந்த அறிவும் கொண்ட கடல் உயிரினமாகும். இவைகள் மிகவும் சுறுசுறுப்பான கடல்வாழ் பாலூட்டியாகும். ஓங்கில்கள் மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய விலங்கினமாகும். இவைகள் காண்போரை கவரக்கூடியதும் மற்றும் விளையாட்டு குணம் வாய்ந்த உயிரினமாகும். ஓங்கில்கள் குழுவாக சேர்ந்து வாழக்கூடிய பண்பினை கொண்டது. இவைகள் நாய், பூனை, யானை போன்று மனிதர்களுடன் மிகவும் நட்புடன் பழகக்கூடிய சுவாரஸ்யமான கடல் உயிரினமாகும். உலகில் இதுவரை கிட்டத்தட்ட 40 வகையான ஓங்கில்கள் நீரில் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றில் பெரும்பாலான ஓங்கில்கள் உலகின் வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பெருங்கடல்களின் ஆழம் குறைந்த பகுதிகளில் வாழ்கின்றன. 5 வகையான ஓங்கில்கள் நன்னீர் ஆறுகளில் வாழ்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஓங்கில்கள் மாமிச உணவுகளை விரும்பி உண்ணும் உயிரினமாகும். இவைகள் மீன்கள், இறால், நண்டு, ஊசிக்கணவாய், மெல்லுடலிகள் மற்றும் சுக்கான்காளிகள் போன்ற உயிரினங்களை விரும்பி உண்ணக்கூடியது. ஓங்கில்கள் சுமார் 1.2 மீட்டர் முதல் 9.5 மீட்டர் நீளமும் 40 கிலோகிராம் முதல் 10 டன் வரை உடல் எடையும் கொண்டது. ஓங்கில்களின் விளையாட்டுத்தனமான குணமும் புத்திசாலித்தனமான நடத்தையும் ஆச்சரியப்படுத்தும் வண்ணம் உள்ளது. இவைகளின் மூளை அளவு மனிதர்களின் மூளையை போன்று இருப்பதால் மிகவும் புத்தி கூர்மையுடன் இருப்பதாக கடல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஓங்கில்கள் சிட்டேஷியன்ஸ் என்னும் வரிசையில் டெல்பினிடே என்னும் குடும்பத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திமிங்கிலங்கள் போன்ற கடல் பாலூட்டிகள் இதனுடைய நெருங்கிய உறவினர்கள் வரிசையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓங்கில்கள் சமூகம் மற்றும் குழுக்களாக சேர்ந்து வாழும் தன்மை கொண்டது. இவைகள் ஒன்றோடொன்று சேர்ந்து விளையாடும் குணமுடைய விலங்கினமாகும். சுமார் 1000-க்கும் மேற்பட்ட ஓங்கிகள் கூட்டமாக சேர்ந்து வாழும் பண்புக்கு சூப்பர் பாட்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஓங்கில்கள் மனிதர்களைப் போல் குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்யும் உயிரினமாகும். இதனுடைய குட்டி உருவாக்கம் சுமார் 9 முதல் 17 மாதங்களில் நடைபெறுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். நாய் ஓங்கில்கள் இதனுடைய குட்டிகளை கடலின் மேற்பரப்பிற்கு கூட்டிச் சென்று அதனுடைய முதல் சுவாசத்திற்கு உதவுகிறது. நாய் ஓங்கில்கள் அதனுடைய குட்டிகளை பாசத்துடன் அணைத்து பாலூட்டி பாதுகாக்கிறது. ஓங்கில்களின் குட்டிகளுடைய வளரும் பருவம் சுமார் 2 ஆண்டுகளாகும். சுமார் 3 முதல் 8 ஆண்டுகள் வரை ஓங்கில்களின் குட்டிகள் அதனுடைய தாயின் பராமரிப்பில் வளருகின்றது. ஓங்கில்கள் வாசனையை நுகரும் தன்மையற்றது. ஆனால் மற்ற அனைத்து புலன்களும் மிகவும் அபரிமிதமாக உள்ளது. ஓங்கில்கள் நீரிலும் நீருக்கு வெளியிலும் மிக கூர்மையான பார்வை திறன் கொண்டது. ஓங்கில்களுக்கு தொடு உணர்வு அதிகமாக உள்ளது. இவைகள் மனிதர்களை விட 10 மடங்கு அதிகமாக கேட்கும் திறன் கொண்டவை. ஓங்கில்கள் நுரையீரல் மூலம் சுவாசிக்கும் ஒரு பாலூட்டி இனமாகும். வாய் வழியாக அதனுடைய உணவை உட்கொள்ளும் திறன் கொண்டது.
ப்ளோஹோல் எனப்படும் நாசி துவாரத்தின் மூலமாக சுவாசிக்கிறது. இவைகள் சுமார் 20 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது. மற்ற உயிரினங்களைப் போல ஓங்கில்களுக்கும் சில எதிரிகளும் அச்சுறுத்தல்களும் உள்ளன. குறிப்பாக மனிதன் முதன்மையான எதிரியாக கருதப்படுகிறான். தொழிற்சாலைகள் மற்றும் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் கடலில் கலப்பதால் ஓங்கில்கள் அதிகமாக அழிந்து வருகின்றன. மேலும் வணிகமயமான மீன்பிடி வலையில் ஓங்கில்கள் எதிர்பாராத விதமாக சிக்கிக் கொள்வதன் மூலம் ஓங்கில்கள் இறக்க நேரிடுகிறது. ஓங்கில்கள் கடல் மற்றும் நன்னீரில் வாழும் விலைமதிப்பற்ற ஒரு அதிசய உயிரினமாகும். எனவே நமது சந்ததியினருக்காக அவற்றை பேணி பாதுகாப்பது நாம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். கடல் ஓங்கிகளை பாதுகாப்போம், பயன்பெறுவோம். ஓங்கிகள் குறித்த இந்த வீடியோ பதிவை கண்டு களித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.